ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டெதோஸ்கோப் குறைஞ்ச வழியில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தமிழில் முதல்ல 2 மீட்டர் இந்த மாதிரி டியூப் வாங்கிக்கணும். இது வந்து எலக்ட்ரிக் கடையில் இல்லைன்னா ஆட்டோமொபைல்ஸ் கடையில் கிடைக்கும். அப்புறம் இந்த பால் ஒன்று வாங்கிக்கணும். இது 2 ரூபா 3 ரூபா தான் வரும். அப்புறம் ஒரு பலூன், இது ஒரு 2 ரூபா வரும். அப்புறம் இந்த கத்தி சிசர்லாம் நம்ம வீட்லேயே இருக்கும். ஒரு ஸ்கேல் வாங்கிக்கணும். அப்புறம் மார்க்கர் ஒன்று, அப்புறம் இந்த கம்பி ஒன்று வாங்கணும், கட்டு கம்பி. இது 2 ரூபா இல்லை 3 ரூபாய்க்குள்ள தான் வரும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெட்ஃபோனில் இருக்க இந்த இயர் கிளிப்பை வந்து இப்படி தனியாக ரெண்டு வந்து கழட்டி வச்சுக்கோங்க, பழைய ஹெட்ஃபோன்லேருந்து. அப்புறமேலும் ஒரு லவர் பேண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாலை ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். லெமன்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்படி கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த லைட்டரை வச்சு இந்த சைடில் இருக்க ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம மேலே பலூன் இது மேலே போட்டதில்ல, பலூன் வந்து ஓட்டையாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா நெருப்பில் காமிச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ரஃப் சர்ஃபேஸில் எதையா தேய்ச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். நெக்ஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் டியூப் எடுத்துக்கோங்க. இது வந்து 170 சென்டிமீட்டரில் எடுத்துக்கணும். அந்த 170 சென்டிமீட்டரை, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது 140 சென்டிமீட்டர் தான், தெரியாமல் சொல்லிட்டேன். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டியூபையும் எடுத்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலில் இப்படி வச்சு இந்த சிடி மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. அந்த பைப் வந்து கொஞ்சம் டைட்டாக உள்ளே போகிற மாதிரி மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே கத்திலேயோ இல்லை ஊசியிலையோ அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் அந்த மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த மார்க் பண்ணது வந்து ஹோல் போட்டதும் இந்த மாதிரி பைப்பை ரெண்டையும் உள்ள நுழைச்சிக்கோங்க. அந்த பைப் வந்து இந்த பால் ஹைட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் டேப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க பலூன் எடுத்து இங்கே நெக்லேருந்து 1 இன்ச் கீழே 1 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பலூனை வந்து இந்த பாலில் இப்படி ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணிடுங்க, டைட்டாக கவர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டு நல்லா இந்த பலூனை வந்து இந்த இடத்துல டைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம வச்சுருக்க அந்த லப்பர் பேண்ட் எடுத்து அது நல்லா இப்படி டைட்டாக போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருந்தால் தான் நம்ம ஹார்ட் பீட் வந்து நம்மளுக்கு கிளியராக கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா டேப் போட்டு சுற்றிடுங்க. தெரியுதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த டியூபை எடுத்து இங்கே கரெக்டாக அந்த 21 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு கம்பியில் இதில் ஒரு ஓட்டையும் இதில் ஒரு ஓட்டையும் இப்படி கம்பியில் போட்டுக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த 40 சென்டிமீட்டர் கம்பியை வந்து இப்படி மடக்குங்க. யூ ஷேப்பில் மடக்கி இந்த இடத்துல கொஞ்சம் இன்ச்சஸ் விட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இன்ச்சஸ் விட்டு இப்படி மடக்கிடுங்க. அந்த மடக்கின கம்பியை வந்து இந்த ஓட்டையில் இப்படி உள்ளே விட்டுக்குங்க. இன்னொரு சைடு அதே மாதிரி ஃபுல்லாக இப்படி உள்ளே நுழைச்சிக்குங்க. பொறுமையாக இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல நல்லா டேப் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு சைடுக்கும் இந்த மாதிரி ஏர் கிளிப்ஸை மாட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் இயர் கிளிப்ஸை போட்டிங்கன்னா அவ்வளோதான், லாஸ்ட் ஸ்டெப்பே அவ்வளோ. உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இந்த இடத்துல இப்போ டஃப்பாக இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் வந்து டேப் போட்டுக்கலாம். கடைசியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டெதோஸ்கோப் கிடைக்கும். இதை நீங்கள் காதில் வச்சு பாருங்கள், நல்லாவே கேட்குது. 1819 தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெதோஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு டாக்டர். அவர் பேர் வந்து லெனாக். ஸ்டெதோஸ்கோப்பில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று அக்கோஸ்டிக், இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக். அக்கோஸ்டிக் வந்து நம்மளோட சாதாரணமான இதய துடிப்பை அப்படியே கேட்க வைக்கும். எலக்ட்ரானிக் வந்து அந்த இதய துடிப்பையே அதிகமாக கேட்க வைக்கும். நம்ம செஞ்சுருக்கிறது அக்கோஸ்டிக் டைப். யாராவது எக்ஸிபிஷனுக்கு இந்த மாதிரி பண்ணுறாப்புல இருந்தால் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நான் புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது செஞ்சு காமிக்கணுனாலோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.